ஒளியை நோக்கிய ஒரு பயணம். டாக்டர் வி அவர்களை பற்றிய நவீன மேடை நாடகம் எழுதி வடிவமைத்திருக்கின்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பிரபாகரன் அவர்கள். மயங்குதே, யாராவது சீக்கிரம் பேச்சிய கூட்டிட்டு வாங்கடி. என்ன கரகசாரமோ
இந்த குடும்பத்துல இது மூணாவது சாவு. சாகுற வயசா இது, இப்படி போயிட்டாளே என்ன செய்ய? பொண்ணா பிறந்தவளுக்கு பிரசவங்கிறது மறுபரப்புன்னு சும்மாவா சொன்னாங்க? 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் காலனியாக இருந்த இந்திய கிராமங்களில் இத்தகைய காட்சிகள் சாதாரணமானவை. இளம் வயது திருமணங்களும் கற்பிணி பெண்கள் பிரசவிக்கும் போது மரணத்தை தழுவுவதும் சகஜமான ஒன்று. அப்போது இந்திய பெண்களின் சராசரி வயது 30ஆக இருந்தது என்பதை நம்ப முடிகிறதா? 1918ஆம் ஆண்டு தமிழகத்தின் தென்கோடி கிராமம் ஒன்றில் பிறந்து வளர்ந்த சிறுவனான கோவிந்தப்ப வெங்கடசாமிக்கு இளம் வயதிலிருந்த அந்த உறவுக்கார பெண்களின் மரணம் பெரும் தாக்கத்தை விளைவித்தது. தன் கிராமத்திலும் அதன் அருகாமையிலும் மருத்துவர்களோ மருத்துவமனைகளோ இருந்திருந்தால் இந்த இளம் பெண்கள் உயிரோடு இருந்திருப்பார்களே என்ற எண்ணமே பின்னாளில் மருத்துவராகும் கனவை அவருக்குள் விதைத்தது. விவசாய குடும்ப பின்புலத்தில் வெங்கடசாமியின் இளம் பருவம் எளிமையாக கழிந்தது. ஆரம்ப கல்வி கற்க 1.5 மைல் தூரத்திற்கு அப்பால் பள்ளிக்கூடம் இருந்த கிராமத்திற்கு நடந்து செல்ல வேண்டியிருந்தது. குறுக்கே இருந்த ஆற்றையும் கடந்து செல்ல வேண்டும். பேப்பர் பென்சில் கரும்பலகை பற்றியெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆற்றுப்படுகையிலிருந்து அள்ளி வந்த மணலை தரையில் பரப்பி அதன் மேல் விரல்களால் எழுதி பழகினர். அவர்கள் ஊரில் ஒவ்வொரு வீட்டிலும் எருமை மாடுகள் இருந்தன. பள்ளி விட்டதும் எருமைகளை மேய்ச்சலுக்காக அவர்கள் கூட்டிச் சென்றனர். எதை செஞ்சாலும் அதில் ஒரு ஒழுங்கு வேணும். அது வயக்காட்டில் விதை விதைக்கிறதா இருந்தாலும் சரி, ஆடு மாடுகளுக்கு தீவனம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எதையும் கச்சிதமாக செஞ்சு பழகணும். சரி, வகுப்பில் நீ 2வது இடம். முயற்சி பண்ணிக்கிட்டு தான் ஏன் இருக்கேன். ரொம்ப கடினமாக இருக்கு. கடினமா உழைக்க வேண்டியதான் பாவம் வேலை. நேர்மையும் தெய்வ பக்தியும் மிகுந்த தந்தையாரான கோவிந்தப்ப நாயக்கரின் வார்த்தைகளை வெங்கடசாமி தன் இதயத்தில் இருத்தி கொண்டார். தந்தையார் ஊரில் அனைவரும் மதிக்கத்தக்க மனிதராய் செல்வாக்கு பெற்றிருந்தார். பெரும்பாலான கிராமத்து குழந்தைகள் பள்ளிப்படிப்பை பாதியில் திறந்துவிடும் சூழலே அப்போது நிலவியது. ஆனால் தன் மகன் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். பக்கத்து நகரில் மாமாவின் இல்லத்தில் தங்கி அவர் உயர்நிலைக் கல்வியை கற்றுத் தேர்ந்தார்.
There is an indefinable, mysterious power that pervades everything. I feel it, though I do not see it. It is this unseen power which makes itself felt and yet defies all proof, because it is so unlike all that I perceive through my senses. It transcends the senses, but it is possible. வெங்கடசாமி அப்போது மருத்துவக் கல்லூரி மாணவர். ஆசிரமங்களுக்கோ தபோவனங்களுக்கோ செல்லாமல் ஒருவரால் இவ்வுலக வாழ்வில் இருந்து கொண்டே ஆன்ம விழிப்புணர்வை கண்டுகொள்ள முடியும் எனும் காந்தியாரின் செய்திகளும், உணர்ச்சியோடு எழுச்சியூட்ட வல்ல விவேகானந்தரின் ஆற்றல் மிக்க பேருரைகளும் அன்று பல இளைஞர்களை ஈர்த்ததைப் போன்றே வெங்கடசாமியையும் ஈர்த்தது. ஏதேனும் பெரியதொரு காரியத்தை சவாலாக ஏற்றுச் செய்ய வேண்டும் என்னும் பேராவலை அவருக்குள்ளது முளைவிடச் செய்தது. மருத்துவ பட்டம் பெற்ற பின் 1944 ஆங்கிலேய இராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவிலும் மலேசியாவிலும் சில ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருந்த போதுதான் 1947 முடக்குவாத நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இராணுவத்தில் தொடர்ந்து பணி செய்ய இயலாதவரானார் வெங்கடசாமி. டாக்டருக்கு வந்திருக்கிறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான முடக்குவாத நோய். இதை முழுமையாக குணப்படுத்துகிற வாய்ப்பு ரொம்பவே சொற்பம். டாக்டர், இனி அவர் பழைய மாதிரி மருத்துவத் தொழில் பார்க்க முடியாதுங்களா? நீங்கள் வேணும், அவர் ஒரு சராசரி மனுஷனாக நடமாடவே முடியாதுங்கிறேன். இங்கே பாருங்கள், கை விரல்கள்லாம் எவ்வளோ மடங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நோ சான்ஸ். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட தன் கைவிரல்களை பழக்கி ஏறத்தாழ 100,000-க்கும் மேற்பட்ட கண் அறுவை சிகிச்சைகளை செய்து முடித்தார்.
அறுவை சிகிச்சைகளை செய்து முடித்தார் என்பதை விட அவற்றை துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் செய்யும் திறனை கைவரப்பெற்றார் என்பதே சரியாக இருக்கும். ஓர் அறுவை சிகிச்சை கத்தியை கூர்த்தீட்டுவதாகவோ படிப்பதாகவோ அல்லது அறுத்து சோதனை செய்வதாகவோ எந்த வேளையாக இருந்தாலும் அதை யோகா செய்வதைப் போல் செய்ய வேண்டும் என்று மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியர் ஒருவர் சொன்னது அவர் மனதில் எப்போதும் மந்திரமாக ஒலித்து கொண்டிருந்தது. நண்பர் ஒருவரின் அறிமுகத்தின் பேரில் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்திற்கு ஒருமுறை சென்றார். அங்கு நிலவிய சூழலும் அரவிந்தரின் ஆன்மீகம் பற்றிய புதிய கோட்பாடுகளும் அவரை பெரிதும் ஈர்த்தன. தனக்கொரு குரு கிடைக்கப்பெற்றதாய் மகிழ்ந்த வெங்கடசாமி வாழ்நாள் முழுவதும் அரவிந்தர் மற்றும் அன்னையின் வழியில் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார். லட்சியம் இந்த உலக பந்தங்களில் இருந்து தப்பி எங்கோ உள்ளதாக கருதும் வானுலகு போய் சேருவதில்லை. அதற்கு பதிலாக மண்ணுலக வாழ்வு முறையை இறைமை தழுவிய உன்னத வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலை மாற்றத்தை நமது அறிவாற்றலால் மட்டும் அடைந்துவிட முடியாது. மனதையும் ஆதார உயிராற்றலையும் ஆண்டவனிடம் முழுமையாக கையெழுப்பதன் மூலமே இது சித்தியாகும். அவனது பேராற்றல் நமது உடல் மனம் உயிராற்றல்களில் எல்லாம் ஊடுருவி அவற்றை மாற்றியருள இசைந்திட வேண்டும். இந்த ஒளி போராட்டத்தின் வழியாகவோ அல்லது எண்ணத்தின் வாயிலாகவோ வரவில்லை. மன அமைதியில்தான் மெய்ப்பொருள் செயல்படுகிறது. அமைதியான இதயம்தான் பேசப்படாத வார்த்தையை கேட்கிறது. உலக வாழ்வு சார்ந்த நடவடிக்கைகளிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றும் பொருளாசையை துறக்க வேண்டும் என்றும் அவர் வாதிடவில்லை. மாறாக இப்புவி வாழ்க்கைதான் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான உண்மையான களம் என்று அவர் கருதினார். மனம் உடல் உணர்ச்சி ஆன்மீகம் ஆகிய மனித அனுபவத்தின் அனைத்து பரிமாணங்களையும் உள்ளடக்கிய ஒரு தளத்தையே அரவிந்தரின் ஒருங்கிணைந்த யோகா முன்மொழிகிறது. முழுமையான மாற்றத்திற்கான பாதை நபருக்கு நபர் வேறுபடும் என்பதில் உறுதியாக இருந்தவர்கள் திறமையான பேரார்வம் விளக்கல் சரணாகதி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முழுமையான அணுகுமுறைதான் முன்னேற்றத்திற்கான வழி என்றனர். அன்றாட வாழ்க்கை என்னும் தளத்திற்குள் முழுமையை உருவாக்குவதற்கான ஒரு கருவியாக செயல்பட வேண்டும் என்ற சமயச்சார்பற்ற அணுகுமுறைதான் டாக்டர் வெங்கடசாமியின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த முகாம்களின் அனுபவம் இன்னும் அடிப்படை தேவைகளே பூர்த்தியாகாத எளிய மனிதர்களுக்கு கண் மருத்துவத்தை பெரும் எண்ணிக்கையில் எப்படி கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம்? அறியாமையினால் பார்வையை படிப்படியாக தொலைத்து கொண்டிருக்கும் பல்லாயிரம் முதியவர்களுக்கு உதவுவதா? ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பார்வையின்மைக்குள் தள்ளப்படும் பச்சிளம் குழந்தைகள் பக்கம் கவனம் செலுத்துவதா? அப்போது டாக்டர் வெங்கடசாமி அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறும் வயதை நெருங்கிவிட்டிருந்தார். சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு ஓய்வு காலத்தை அனுபவிக்க வேண்டிய வயதில் கண் மருத்துவத் துறையில் தொடங்க வேண்டிய முயற்சிகளையும் செய்து முடிக்க வேண்டிய பெரும் பணிகளையும் மனதிற்குள் அசை போட்டுக் கொண்டிருந்தார். ஐயா, உலகத்திலேயே அதிக பார்வை இல்லாதவங்க நாடாக நம்ம இந்தியா இருக்குது. ஏறத்தாழ 12 மில்லியன், அதாவது 1,20,00,000 பேர் பார்வை இல்லாமல் இருக்காங்க. இதில் குறைஞ்சபட்சம் சிகிச்சை கொடுத்தாலே நிறைய பேரோட பார்வை நம்ம தடுத்துடலாம்.
ஸோ ஏழை மக்களை மையமாக வச்சு கண் சிகிச்சைக்குன்னே ஒரு தனி மருத்துவமனை தொடங்கலாம்னு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்களுடைய பொருளுதவி கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அருமையான திட்டம் டாக்டர், இதுக்கு உதவ வேண்டியது எங்களோட கடமை. ஆனால் இந்த வருஷம் நன்கொடைகள் வழங்கக்கூடிய நிலைமையில் எங்கள் கம்பெனி இல்லை. எதிர்காலத்தில் கண்டிப்பாக முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததுனால நம்ம நாட்டில் நிறைய குழந்தைங்க பார்வையிழப்பை சந்திக்கிறாங்க. அதனால் இந்த மருத்துவமனை நம்ம நாட்டுக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் டாக்டர். ஆனால் ஒரு தனி மனிதராக நீங்கள் இதை எப்படி செய்ய முடியும்? அரசாங்கம்னு ஒன்று எதுக்கு இருக்குது? நீங்கள் ஒரு மருத்துவர், உங்களோட கடமை உங்கள் நோயாளிகளுக்கு நேர்மையாக வைத்தியம் பார்க்குறது. அதை தான் நீங்கள் செய்ய முடியும். வறுமையும் பார்வையிழப்பும் சேரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அவலமாயிருது. அதனால் ஏழைங்க ஒரு பைசா கூட செலவழிக்கக்கூடாது. அதே நேரம் சகல வசதியும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை நம்ம உருவாக்கணும். பிரில்லியன்ட் ஐடியா டாக்டர். பட் நான் இதில் தனியாளாக முடிவெடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்கிறேன். டாக்டர், நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கா என்ன? பணம் இருக்கிறவங்க கொடுக்கலாம், இல்லாதவங்க இலவசமாக பார்த்துக்கலாம்னா யார் பணம் கொடுக்க போகிறா, அதுவும் நம்ம நாட்டில்? வெறும் 1500 ரூபாயா? பெரிய தொழில் நகரம், தாராளமாக நன்கொடை கொடுப்பாங்கன்னு நம்பினோமே. அது மக்களுக்கு நம்ம யாருன்னு எப்படி தெரியும்? இதுவும் ஏதோ ஒரு வகையான யாசகம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அப்படின்னா இனி ஒருபோதும் மக்கள்கிட்ட நன்கொடை நம்ம போய் நிற்கக்கூடாது. அப்ப வேலையை செய்யுங்க, பணம் தன்னால் வரும். பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. உங்களோட சேவையில் எங்களையும் நினச்சிக்கணும்னு நான் விரும்புகிறேன். மக்களோட சேவையில் யார் வேண்டாலும் நினச்சிக்கலாம். சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற மருத்துவமனையோட ஒரு தளத்தை கட்டுறதுக்கு என்ன செலவானாலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நன்கொடை லட்சோப லட்சம் ஏழை மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதில் எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்குங்கய்யா. அந்த தளத்துக்கு என்னோட மனைவியோட பேரை நீங்கள் வச்சிங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். மணிக்கணியா, உங்கள் கோரிக்கை ஒரு வகையில் நியாயமானது தான். ஒரு ஒரு பணத்தை பெறுவதற்காக அவரோட விருப்பப்படி நடக்க துவங்கிட்டோம்னாக்க எங்களோட பணிக்கு பின்னால் இருக்கக்கூடிய குறிக்கோள் தொலைஞ்சு போய்டும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் உங்கள் கோரிக்கையை நான் ஏற்க முடியாத நிலைமையில் நான் இருக்கேன். முதல் மருத்துவமனையை கட்டுவதற்கு டாக்டர் வெங்கடசாமி தன் வீட்டை அடமானம் வைத்தார். அவருடைய சகோதர சகோதரிகளும் தங்களுடைய சேமிப்புகளை அந்த மருத்துவமனைக்காக கொடுத்தனர். ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் கட்டுமான பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக அவர்களுடைய குடும்ப நகைகளை அடகு வைக்க வேண்டியிருந்தது. டாக்டர் வெங்கடசாமியின் குழுவினர் காலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை வாரத்தின் 7 நாட்களும் வேலை செய்தவாறு இருந்தனர்.
நம்மளோட கிராம முகாம்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க ஏதாவது விஷயங்கள் எதுவும் கவனிச்சிங்களா? தங்களுக்கு கண்ணு பிரச்சனை இருக்குன்ற விஷயத்தை கூட தெரிஞ்சிக்க முடியாதவங்களா நம்ம கிராமத்து மனுஷங்க இருக்காங்க. அதனாலதான் கிராமத்துக்கே நம்ம போய் அவங்க கண்களை சோதிச்சு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்க மதுரைக்கு வாங்க, உங்களுக்கு இலவசமா நாங்க சிகிச்சை அளிப்போம்னு சொல்லிட்டு வரோம். அப்படி இருந்தும் ஏன் நம்ம மக்கள் வர தயங்குறாங்க? இது முழுக்க முழுக்க அறியாமை, இக்னரன்ஸ். தங்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாத மக்களை வச்சுக்கிட்டு என்ன சேவை செய்ய முடியும்? முழுக்க இலவசமாக கொடுக்கறதால மக்களுக்கு நம்பிக்கை வரலையோ என்னமோ. வேற என்ன, வீட்டு கொள்ளையில் மூலிகை முளைச்சு கிடந்தா அதுக்கு என்ன மரியாதை இருக்க போகுது? நாம் எல்லாரும் நம்ம இடத்துல இருந்து, அதாவது நம்ம கோணத்திலிருந்து பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனை இது. டாக்டர்யா, முன்ன மாதிரி வேலை செய்ய முடியதில்லை, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரியும் பெரியவரே? உங்க கண்ணில் ஒரு படலை மாதிரி ஜவ்வு முடி இருக்கு, அதை அறுவை சிகிச்சை செஞ்சு எடுத்துட்டோம்னாக்கா பழைய படிக்கும் பார் வந்துடும். அப்படியா? அப்ப திங்கக்கிழமை மதுரை அரவிந்த் கண் மருந்துக்கு கேட்டு வந்துடுறீல? என்ன பெரியவரே அமைதியா இருக்கீங்க? சிகிச்சைக்கு நீங்க பணம் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லையா? நீங்க சொல்றது வாசனை டாக்டர், ஆனா என்ன ஆனா இந்த கண்ணை வச்சுக்கிட்டு ஏதோ வேலைக்கு போகிறேன், அதுக்கிடையே காசை வச்சு தான் கஞ்சி குடிக்கிறேன். மதுரைக்கு ஆள் துணை இல்லாமல் என்ன வந்து போக முடியாது. என் மருமகளுக்கு துணை கூட்டிட்டு வரலாம்னா அதில் ஒரு நான் கூலி போயிடணும்னு முணங்குவா. அதான் யோசிக்கிறேன் டாக்டர் ஐயா, நீங்கள் இலவசமாக தர்ற சிகிச்சையை கூட வாங்க முடியாத நிலையில் எங்கள் பொழப்பு இருக்குது. என்ன செய்ய சொல்கிறீங்க? மிச்சமிக்கிற காலத்தை இப்படியே ஓட்டிட வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாம் கொடுக்குற இலவச சிகிச்சையை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு அன்றாட கூலி 200 ரூபாய் இழக்க வேண்டியிருக்கு. அதனால் சிகிச்சை மட்டும் இல்லாமல் போக்குவரத்து, தங்குமிடம், சாப்பாடு, இப்படி எல்லா பொறுப்புகளையும் நாமளே ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஒரு நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தா கூட இந்த சிறுவனுடைய பார்வையை நான் காப்பாற்றியிருப்பேன். இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? விட்டமின் ஏ பற்றாக்குறை தான். இந்த விட்டமின் ஏ குறைபாட்டினால பாதிக்கப்பட்டவங்களுடைய கருவளி படலம் அப்படி மென்மையாக மாறி அப்படியே கரையை தொடங்கிடுது. இன்னும் சொல்லப்போனால் ராத்திரியோட ராத்திரியாக கூட உருகி பார்வையை முழுமையாக பறிச்சு இன்றைக்கி உலகம் முழுவதும் 2-3 லட்சம் குழந்தைங்க விட்டமின் ஏ குறைபாட்டினால பார்வை இழக்கிறாங்க. டாக்டர் வெங்கடசாமி எளிமையை விரும்புகிறவர், பாரம்பரியம் மரபு ஆகியவற்றுக்கு மதிப்பளிப்பவர், நீண்டகால காந்தியவாதி, ஆனால் எப்போதும் புதுமையான யோசனைகளுக்கு தன் மனதை திறந்தே வைத்திருப்பவர். தன்னுடைய உயரிய நோக்கங்களுக்காக உலகின் எந்த ஒரு நவீனமான புதுமையான முறைமைகளையும் எடுத்தாள தயங்காதவர். டாக்டர், சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்திருந்தீங்கல்ல, அமெரிக்காவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? மெக்டொனால்ட்ஸ். எது, ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் மெக்டொனால்ட்ஸ், அதையா சொல்கிறீங்க? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பர்கரா ஃப்ரைடு சிக்கனா? அது இல்லைங்க, ஒரு துரித உணவு விற்கிற நிறுவனம் அது. இவ்வளவு கிளைகளை நாடு முழுவதும் வச்சுக்கிட்டு ஒரே தரத்தோட விலை மலிவாக லாபகரமாக எப்படி இயங்க முடியுது? அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். இப்போ மெக்டொனால்ட்ஸ் மாதிரி பல கிளைகளில் ஒரே தரத்தில் மலிவாக கண் சிகிச்சையும் கொடுக்க முடிஞ்சால் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டிருக்கேன். முற்றிலும் வணிக நோக்கத்தில் இயங்கும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் இயங்குமுறையின் சாதகமான அம்சங்களை ஒரு சேவையை அடிப்படையாக கொண்ட நிறுவனத்தில் இணைத்து பார்க்க டாக்டர் வெங்கடசாமி தயங்கவில்லை. ஆம், அவரின் கற்பனை கற்பனையாகவே நின்றுவிடவில்லை. தமிழகத்தில் கிளைகளாக பரவி தரமான, துரிதமான, குறைந்த செலவில்
எல்லோருக்குமான சிகிச்சை என்பதை அவர் நடைமுறைப்படுத்தினார். என்ன பெரியவரே, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடியும் கொடுத்தோம். நீங்கள் என்னடானா கண்ணாடியை போடாமல் இருந்துட்டு பார்வை தெளிவாக இல்லைங்கிறீங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அது சரிங்க டாக்டர்ம்மா, நான் உங்களை மாதிரி காத்தடிக்கீழே உட்காந்துட்டு வேலை ஆக்குறோம்னா காட்டு மட்டில் மம்பட்டியை பிடிச்சிக்கிட்டு முள்ளு காட்டெல்லாம் வெட்டிக்கிட்டு திரிகிறவன் கண்ணாடியெலாம் சரிப்பட்டு வருமா? உண்மைதான். இப்போ காட்டு மேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு கனமான கண்ணாடியை மாட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வேலை பார்க்குறது கஷ்டம்தானே. இதுக்கு ஒரே தீர்வு இன்ட்ராக்குலர் லென்ஸ் தான். கண்ணுக்குள்ளே பொருத்திட்டால் ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் டாக்டர், இது சாதாரண மக்களுக்கு எட்டு தூரத்தில் இல்லையே. லென்ஸ் மட்டுமே $150 to $300 சொல்கிற போது குறைஞ்சபட்சம் 4000 to 8000 ஆகுமே டாக்டர். 50-100 கூலி வேலை பார்க்குற ஒருத்தர் 4000 to 8000 நினச்சி பார்க்க முடியுமா? இம்பாசிபிள் டாக்டர். ஏன் இம்பாசிபிள்? நத்திங் இஸ் இம்பாசிபிள். இப்போ இன்ட்ராகுலர் லென்ஸ் நம்மளே தயாரிச்சா? லென்ஸ் தயாரிப்பு நிறுவனங்களோடும் நிபுணர்களோடும் உரையாடலை தொடங்கினார் டாக்டர் வெங்கடசாமி. அப்படி 1992 உருவானதுதான் ஆரோலர். $300 விலையில் இருந்த லென்ஸ் $10 அதாவது ₹270 விலையில் தயாரிக்க தொடங்கியது ஆர்வலாம். லென்ஸ் தயாரிப்பில் முற்றுரிமை பெற்றிருந்த பன்னாட்டு நிறுவனங்களும் விலையை குறைத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டன. டாக்டர் வெங்கடசாமியின் சொல்லெனும் விதையில் முளைவிட்டு விருட்சமான ஆர்வலாம் இன்று 150 லென்ஸ் மற்றும் கண் மருத்துவ சாதனங்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. சிகிச்சை தேவைப்படுறவங்க நாட்டில் பல பகுதியில் இருக்காங்க. அவங்க எல்லோரும் நம்மகிட்ட வர முடியுமா? நாம் தான் அவங்ககிட்ட போகணும். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க டாக்டர்? நிறைய பேர் நம்ம சிகிச்சை பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய இடங்களில் நம்மளுடைய பிரான்ச் ஆரம்பித்தாங்க. இப்போதைக்கு மதுரையில் கூட நம்மகிட்ட போதுமான டாக்டர்ஸ் இல்லை. நம்ம ஏற்கனவே 4 வச்சுருக்கோம். இதில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் துவங்கினா சரியாக வரும்னு எங்களுக்கு தோணலை. இப்போ நம்ம போதுமானாலும் வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம சரிவை ஆரம்பிச்சிடும். அப்படின்னா சிகரத்தை நோக்கி மேலே போகிறது பதிலாக சரிவை நோக்கி நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆம், 1976 11 ஆரம்பமான அரவிந்த் மருத்துவமனையின் பயணம் இன்று 80 4500 4000 ஊழியர்களுடன் தொடர்ந்து கொண்டிருப்பது ஒரு சரித்திரம் அல்லவா? வணக்கம் நேர்களே. என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படிங்கிற பாடலுக்கு இணங்க நம்ம நாட்டில் என்ன இல்லை, இன்னைக்கு உலகமே அண்ணாந்து பார்க்குற அமெரிக்கான்னு ஒரு நாடு தோன்றதுக்கு 1000 முன்னாடியே நம்ம பல்வேறு கலைகள்லையும் தொழில்கள்லையும் ஓஹோன்னு இருந்தோம். அந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறைகளில் ஒன்று தான் எலும்பு முறிவுக்கு கட்டு போடுறது. 4 அந்த பாரம்பரிய மருத்துவத்தை செஞ்சுட்டு வர குடும்பத்தை சேர்ந்த தாண்டவராயன் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்கிறோம். வணக்கம் தாண்டவராயன் சார். வணக்கம்மா. நீங்கள் மருத்துவம் படித்தவரா? இல்லைம்மா, நாங்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். தாத்தாட்டுறது அப்பா,
அப்பாட்டிருந்து நான், ஏன்ட்ருந்து என் பிள்ளைக்கு, அப்படியே வரிசையாக போகும். இந்த கட்டு போடுறதுல என்ன முறையை பின்பற்றுறீங்க? எங்கள் தாத்தாவோட அப்பா என்ன பின்பற்றுறாரோ அதே தான் நாங்களும் பின்பற்றிட்டுருக்கோம். உங்களோட மருத்துவ கலவை தான் விசேஷமானதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் கலக்குறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏமா, பொழப்புல கை வைக்கிறியே, அதை எப்படிமா சொல்ல முடியும்? இது குடும்ப ரகசியம்ப்பா. ஆம், இப்படி குடும்ப ரகசியங்களாக புதைந்து போனவை இந்திய மண்ணில் அநேகம். கடும் உழைப்பாலும் முயற்சியாலும் தான் பெற்ற அறிவை, தொழில்நுட்பத்தை பொதுவில் பகிர்ந்து கொள்வதில் இந்திய சமூகத்திற்கு எப்போதுமே தயக்கம் அதிகம். டாக்டர் வெங்கடசாமி அதற்கு மாறான நவீன அணுகுமுறையை கொண்டிருந்தார். அமெரிக்காவில் ஒரு கண் மருத்துவர் ஒரு வருஷத்துக்கு 200 அறுவை சிகிச்சை செய்கிறார். அதுவே இந்தியாவோட சராசரி 400 அறுவை சிகிச்சைகள் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அரவிந்தில் ஒரு மருத்துவர் ஒரு வருஷத்துக்கு 2000 அறுவை சிகிச்சைகள் செய்கிறார். அது எப்படி? அது டாக்டர், நம்மளோட மருத்துவர்கள், ஊழியர்கள், சாதனங்கள் எல்லாத்தோட முழுத்திறனும் வெளிப்படுற மாதிரி ஒரு வெற்றிகரமான மாடலை நாம் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. அப்போ நம்மளோட செயல்முறையை மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் பின்பற்றினா இன்னும் அதிகமான நோயாளிகள் பலனடைய முடியும் இல்லையா? யூ மீன்? ஆமாம், இப்போ நம்மளுடைய அடுத்த இலக்கு இந்த மாடலை மாதிரியை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறது தான். அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் நாமளும் வளர முடியும். ஆம், இந்த அறிவு பகிர்வுக்கென்றே தொடங்கப்பட்டது தான் லைகோ எனும் துணை நிறுவனம். லைகோவின் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலில் உலகின் 28 நாடுகளில் உள்ள 345 மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. 84 நாடுகளை சார்ந்த 2500 மேற்பட்ட கண்ணியல் துறை சார்ந்தவர்களுக்கு லைகோ பயிற்சி அளித்துள்ளது. வரலாறு தான் எவ்வளவு விசித்திரமானது! முடக்குவாதம் டாக்டர் வெங்கடசாமியை பீடிக்காமல் இருந்திருந்தால் நூற்றுக்கணக்கான இராணுவ மருத்துவர்களில் ஒருவராக அவரும் இருந்திருப்பார். தடைக்கற்களை படிக்கற்களாய் மாற்றிவிட துணிகிறவர்கள்தானே மாமனிதர்களாக நிலைக்கிறார்கள். முடக்குவாதம் டாக்டர் வெங்கடசாமியின் பயணத்தில் புதிய திசையை திறந்துவிட்டது. அது இந்தியாவின், ஏன் உலக அளவில் கண்ணியல் மருத்துவத்தின் புதிய அத்தியாயத்தையே தொடங்கி வைத்தது. இது டாக்டர் வெங்கடசாமி எனும் ஒரு தனி மனிதனை பற்றிய கதை மட்டுமல்ல, உலக சுகாதாரத்தை மேம்படுத்துவது பற்றிய கதை, உயர்ந்த லட்சியத்தை கொண்டுள்ள ஒரு தலைமைத்துவத்தை பற்றிய கதை, உன்னதமான நோக்கங்களோடு இணைந்து செயல்படும் ஒரு குடும்ப நிறுவனம் பற்றிய கதை, தீராத பிணியோ வறுமையோ விதியோ கூட தடுத்தாட்கொள்ள முடியாத செயலூக்கமுள்ள ஒரு மனிதனின் கதை. அது மட்டுமல்ல நண்பர்களே, எதிர்காலத்தில் துயருறும் மானுடத்திற்காக தங்களை பொதுச் சேவையில் கரைத்து கொள்ள விரும்பும் எந்த ஒரு மனிதனும் பின்பற்ற விரும்புகிற கதையாகவும் இது இருக்கும்.
மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை ஊழியர்கள் வழங்கிய நம் நெஞ்சையெல்லாம் தொட்டு சென்ற ஒளியை நோக்கிய பயணம்.